சமையலில் என்ன செய்ய போகிறோம் என்றால் நெத்தலி மீன் குழம்பு. சிறிய அளவில் தான் எடுத்துள்ளேன், 200 கிராம் நெத்தலி. அதற்கப்புறம் அரைக்க வேண்டிய மசாலைகள், 1 கையளவு தேங்காய் துருவல், 3 பல்லளவு பூண்டு, 1 சிறிய டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 சிறிய டீஸ்பூன் ஜீரகம், சிறிய வெங்காயம் உடைத்தது ஒரு சிறிதளவு உள்ள 3 பீஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுபோல் காய்ந்த மிளகாய் 10-12 பீஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். காரத்துக்கு உங்கள் தேவையான காரத்துக்கு ஏற்றபடி மல்லியும் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, இது அரைப்பதற்கான மசாலா. அதற்கப்புறம் புளி, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கரைத்து வைத்துக் கொள்ளுங்கள் புளி தேவையான அளவு. அப்புறம் 2 சிறிய தக்காளி, 4 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணப்பட்டது, சிறிதளவு வெங்காயம், சிறிதளவாக நறுக்கப்பட்ட வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிப்பதற்காக கடுகு, எண்ணெய், இவை அனைத்தும் நம் தேவையான பொருட்கள். அடுத்து நான் சமையல் அரைத்து வைத்துள்ள மசாலா கூட வைப்பேன். என்னென்னா ஒரு மாங்காய் கூட புளித்த ஒரு மாங்காய் சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். அப்போ இன்னும் சமையலுக்குள்ளால சொல்ல, இப்போ நம்ம சமையலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ வாணலி அடுப்பில் வச்சுருக்கோம். இன்னும் நம்ம தேவையானாலும் 2 ஸ்பூன் ஆயில் விடணும். அப்புறம் கொஞ்சம் கடுகு, கடுகு போட்டியதும் நம்ம கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை போடணும். போட்டு அது கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலராக வரணும், அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணணும். ஏன்னா மீன் குழம்பு இல்லை, அதனால் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரணும். அப்படியே 1 நிமிஷம் ஆயில் இருந்துச்சுன்னா இது ப்ரௌன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம உடனே எல்லாம் உடனே போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. நம்ம இன்னும் பச்சை மிளகாய் போடுவோம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாங்காய் இருக்குன்னா அதை லைட்டாக போட்டுக்கோம். உடனே தக்காளி போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ரொம்ப டைம் எடுக்கும், இல்லை மீன் குழம்புனால உடனே ஒன்று போட்டுக்கலாம். போடணும் உடனே அரைச்சி வச்சிருக்க மசாலா போட்டுக்கலாம். தண்ணி யூஸ் பண்ணுறேன் தாலி கொஞ்சம் தண்ணி. நம்ம தேவையான அளவு கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் லூஸாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி லைட்டாக அதிகமாக சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவு இதாகிட்ருக்கு. இனி இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம லைட்டாக முடிய ஓப்பன் பண்ணி வச்சேன், லைட்டாக சூடாக இருக்கும். இது என்ன பண்ணணும்னா, நம்ம கலக்கி வச்சுருக்க புளி அதை அப்படியே அதை விட வேண்டும். தேவையானாலும் நம்ம சால்ட், அந்த பருளுப்பு தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால தான் நான் கண்டினியூஸாக பருளுப்பு யூஸ் பண்ணுறேன். இப்போ ஓரளவு சூடாக இருக்கும். நம்ம என்னென்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து மீன் இடத்துல போட்டுறோம். போட்டு அப்படியே மூடி வைக்கணும். நமக்கு தெரியும் ஓரளவு வேகிற அளவு வரை நம்ம மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டா போதும். இப்போ பாருங்கள் நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு.
எப்படி அழகாக மாங்காயெலாம் அப்படியே இதாகிட்டுருக்கு பாருங்கள். பாருங்கள் மாங்காயெலாம் நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா, நல்லா சூப்பராக வெந்திருக்கு, ஒரு அருமையாக இருக்குது பார்த்திங்களா. சரி ஓகே, இனி அடுத்த நம்ம பரிமாறலாம் பார்த்திங்களா. சுவையான மீன் குழம்பு சும்மா நாக்கில் வைக்கும்போது எச்சில் அப்படி ஓடுது,